மோகன்ஜின்றவன், அவனை மாதிரி ஆளெல்லாம் வெளியவே விடக்கூடாது, உள்ளே தான் வச்சுருக்கணும் சரிங்களா. ஆமாம், அவன் அவன் அந்த வந்ததுலேருந்து என்ன பேசிகிட்டு இருக்கான் பாருங்கள், படம் எடுத்ததுலேருந்து ஆணவ படுகொலை வந்து நியாயப்படுத்துறதுலேருந்து எல்லாம் அந்த சமுதாயத்துக்கு தேவையில்லாத விச கருத்துக்களை, விச செடியை வந்து நடுவதற்கான வேலையை டைரக்டர்ன்ற பேரில் இவன் பண்ணிட்டு. கருத்தடை மாத்திரைகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க யாரோ உள்ள அதில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்துக்கள் மேலே தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி செய்திகளை பரப்பி ஒரு மத கலவரத்தை உண்டாக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் அவர் வந்து இந்த அளவு செய்கிறாரு. அதனால் இது போகிற போக்கில் அரசாங்கம் வந்து விடக்கூடாது. என்எஸ்சியே குண்டர் சட்டம் ரெண்டில் ஒன்று போட்டு வேலை செய்கிறவங்க சுற்றி இருப்பவங்க சொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எப்போ சொன்னாங்க, சொன்ன ஒரு பேர் என்ன, எப்போ இது நடந்துச்சு, நீங்கள் இதை பார்த்தாலே ஒரு அருவறுப்பான ஒரு செய்தி. எனக்கு அங்கே வேலை செய்கிறவங்க அங்கே சுற்றி இருக்கணும் சொல்கிறது வந்து கருத்தடை மாத்திரைகள் வந்து பயன்படுத்துகிறீங்க யாரோ. லட்டு தயாரிக்கிற வேலை முழுக்க முழுக்க பார்ப்பனர்கள் பிராமணர்கள் மட்டும்தான் செய்கிறாங்க. என்னைக்கிருந்து பண்ணுறாங்க, 1715 பண்ணுறாங்க, 300 வருஷமாக செய்கிறது. உங்களுக்கு வந்து ஒன்று கலப்படமாக வந்தால் தெரியுமா தெரியாதா. ராஜசேகரன் ஒருத்தர், அவர் மேனேஜிங் டைரக்டர் ராஜசேகரன், சூரிய பிரபா அவங்க இன்னொரு டைரக்டர், சிறீனிவாசன் இன்னொரு டைரக்டர், இவங்க மூணு பேர் என்ன முஸ்லீமா, அனுப்பினவன் இந்து, அங்கே வந்து வாங்கி எல்லாம் பண்ணுறவன் நீ பார்ப்பன இந்து, உங்கள் ரெண்டு பேருக்கு உள்ள பிரச்சனைக்கு எங்கே போய் நீ வந்து தூய்மை சடங்கு செய்கிற, நீ உனக்கு பிடிச்ச அவனை உள்ள போட்டால் தானே எடுத்து பண்ண மாட்டான். ஜூலை 16 ரிப்போர்ட் வந்துடுச்சு. ஜூலை 16 வந்த ரிப்போர்ட்டு ஏன் வெளியிடப்படலை அப்படின்றதுக்கு என்ன பதில்ன்றது தெரியல. ஜூலை 29 திருப்பதி கோயில் தேவஸ்தானத்தோட நீண்ட காலமாக அவங்களோட நோக்கம், இன்றைக்கி திருப்பதி கோயிலுக்கு பல லட்சம் கோடி வந்து சொத்து இருக்கு, அதை எப்படியாலும் கைப்பற்றணும் அப்படின்னு ஒரு குரூப் தீவிரமாக வந்து முயற்சி பண்ணுறாங்க. பரம்பரை அறங்காவலர் என்ற பேரில் அவங்கள கொண்டு வந்துட்டா முழுக்க ஆர்எஸ்எஸோட கட்டுப்பாட்டில் அது வந்து போயிடும். வணக்கம். செய்தி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஊதி பெருக்கப்பட்டு விவாதத்துக்கு கொண்டு வரப்படுது அப்படின்னா அந்த செய்தியை எடுத்தோன்னே நம்ம வந்து முழுமையாக நம்பக்கூடாது. அந்த செய்திக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் அப்படின்றத வந்து யோசிக்கணும். ஏன்னா இன்றைக்கி உலகத்தோட மிகப்பெரிய பிரச்சனை ஃபேக் நியூஸ், முழுக்க ஒரு தவறான செய்திகளை வந்து உடனே பரப்பி அதனால் மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படுற ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. அதனால் அரசாங்கமே ஃபாஸ்ட் செக்கிங் யூனிட், இது ஃபேக்ட் செக்கிங் யூனிட் அப்படின்னு வந்து வைக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து வந்து இது எது உண்மை செய்தி எது பொய் செய்தின்னு சொல்லி வந்து அவங்க ஆராய்ந்து சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு இன்றைக்கி நாடு வந்து இருக்குது. இப்போ இந்த பிரச்சனை, லட்டு பிரச்சனை இப்போ பெருசாக அப்படியே வர்றபோது அதே நேரத்தில் ஹரியானாவில் தேர்தலும் வருது. இப்போ தேர்தல் வந்து நடக்கப்போகுது. பாஜகவுக்கு அங்கே கடுமையான நெருக்கடி ரெண்டு விஷயத்தில். ஒன்று வந்து அந்த மல்யுத்த வீராங்கனைகள் அவங்க பிரச்சனை, விவசாயிகள் போராட்டம், ஏற்கனவே மோசமான ஆட்சி எல்லாம் சேர்ந்து பாஜக இன்றைக்கி வந்து அங்கே கண்டிப்பாக தோக்கும் அப்படின்ற நிலைமை. பல ஊர்களுக்குள்ளே அவங்க போக முடியாத நிலைமை. விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க, அங்கே லோக்கலில் உள்ள பல்வேறு சமூகங்கள் நேரடியாக பிஜேபி எதிர்க்கிறாங்க. அடுத்து மகாராஷ்டிராவில் இப்போ எல்லாம் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ மகாராஷ்டிராவிலே அவங்க வந்து மதத்தை பயன்படுத்தி எப்படி வந்து ஜெயிக்கிறது அப்படின்றதான் அவங்களுக்கான ஒரே உத்தி. இப்போ மக்கள் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, மற்ற பிரச்சனையெல்லாம் பின்னுக்கு தள்ளி மதத்தை வந்து மையமாக வச்சு பேசுகிறது அப்படின்றதான் அவங்களோட தொடர்ச்சியான உத்தி. என்றைக்குமே அவங்க மக்கள் பிரச்சனையை பேச மாட்டாங்க, மத பிரச்சனை மட்டும்தான் வந்து பேசுவாங்க. அதனால் யாருக்கும் பயன் இல்லைனாலும் அந்த பிரச்சனை தான் ஊதி பெருக்கப்படும். இப்போ இந்த திருப்பதி லட்டு பிரச்சனை,
முதல்ல சந்திரபாபு நாயுடு அறிவிக்கிறார். ஒரு சிஎம் அப்படி வந்து பொதுவாக அறிவிக்கவே மாட்டாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து லேபர் ரிப்போர்ட் வந்து லீக் ஆகுது. எப்படி அது லீக் ஆச்சு? அரசாங்கத்தில் வந்து வேணும்னே லீக் பண்ணுறாங்க. உடனே ஒன்றிய அமைச்சர்கள்லாம் வந்து அந்த பிரச்சனையை வந்து பேசுகிறாங்க. இங்கிட்டு ஆர்எஸ்எஸ் பஜ்ரங்கதள் இவங்கெல்லாம் போராட்டம் வந்து நடத்துகிறாங்க. துணை முதல்வர் 11 நாள் உண்ணாவிரதன்றார். ஜெகன்மோகன் ரெட்டி கிறிஸ்தவர் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. இது சப்ளை பண்ண ஏஆர் டைரி நிறுவனம் வந்து பாகிஸ்தான் பேஸ்டு முஸ்லீம் கம்பெனி அப்படின்னு வந்து ஒரு செய்தி வந்து வருது. சுப்பிரமணிய சாமி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. இன்னொருத்தர் ஒரு கேஸ் போட்டு வந்து கோயிலே அரசு நிர்வாகத்திலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு வந்து போடுறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றி அப்படி வந்து கொண்டு போய் இந்துக்கள் மீது திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்படுகிறது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. கிறிஸ்தவர் அவர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி, இந்த நிறுவனம் வந்து இஸ்லாமிய நிறுவனம். அதே போல் இங்கே தமிழ்நாட்டில் பழனி பஞ்சாமிரதத்துலேயும் பிரச்சனை இருக்குது. அந்த மூமெண்ட்டோட தொடர்ச்சியாக தான் அதை வந்து இப்படி வந்து பேசி அது ஆண்மை குறைவுக்கான மாத்திரைகள் வந்து கலக்கப்படுது அப்படின்னு. இதெல்லாம் எப்படி யோசிக்க முடியும்னு தெரில. கருத்தடை மாத்திரை கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எப்படி யோசிக்க கூட முடியாது யாரும். ஆனால் சங்கிகள் அப்படி யோசிக்கிறாங்க, அந்த கருத்தை வந்து அப்படியே பரப்புகிறாங்க. நேற்று திருநெல்வேலியில் பூணூல் அறுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தியை வந்து பரப்புறாங்க. போலீஸ் கொஞ்ச நேரத்தில் சிசிடிவியை பார்த்து அது பொய்ன்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்படி திட்டமிட்டு ஒரே நேரத்தில் வந்து ஒரு பிரச்சனை ஊதி பெருக்கப்பட்டு அவதூறுகள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களுக்கு எதிராக குறிவச்சு அவதூறுகள் பரப்பப்பட்டு இந்து ஓட்டுகளை கன்சாலிடேட் பண்ணுறது அப்படின்ற வேலையை தான் வந்து செய்கிறாங்க. அதனால் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி இருக்குது. இமீடியட் உடனடி நோக்கம் ஆர்எஸ்எஸ் ஒன்று பண்ணிச்சுன்னா உடனடி நோக்கம் ஒன்று இருக்கும், நீண்ட கால நோக்கம் ஒன்று இருக்கும். உடனடி நோக்கம் என்பது எலெக்ஷனில் வந்து மற்ற பேசும் பொருளை பின்னுக்கு தள்ளி இதை கொண்டு வந்து நிறுத்தி ஜெயிக்கிறது. நீண்ட கால நோக்கம் என்பது வந்து கோயில்கள்லேருந்து அரசு நிர்வாகத்தை வெளியேற்றுவது அப்படின்றதான் நீண்ட காலமாக அவங்களோட நோக்கம். இன்றைக்கி திருப்பதி கோயிலுக்கு பல லட்சம் கோடி வந்து சொத்து இருக்குது, அதை எப்படியாலும் கைப்பற்றணும் அப்படின்னு ஒரு குரூப் தீவிரமாக வந்து முயற்சி பண்ணுறாங்க. பரம்பரை அறங்காவலர் என்ற பெயரில் அவங்கள கொண்டு வந்துட்டால் முழுக்க ஆர்எஸ்எஸோட கட்டுப்பாட்டில் அது வந்து போயிடும். ஒரு நாட்டின் பொருளாதாரத்திலே கட்டுப்படுத்துகிற அளவுக்கான சொத்துக்கள் வருமானம் அங்கே இருக்குது. ஒரு நாளைக்கு 500 கோடிக்கு லட்டு மட்டும் விற்கிது. அதனால் வந்து அதை கைப்பற்றுறதுக்கான ஒரு முயற்சியை வந்து தொடர்ந்து வந்து பண்ணுறாங்க. இந்த பிரச்சனைகள் இந்த கண்ணோட்டத்தெல்லாம் நம்ம வந்து இதை வந்து பார்க்கணும். இப்போ என்ன நடந்திருக்குன்றதை பொறுத்தவரை வந்து இதில் இப்படி போகிற போக்கில் இப்போ நான் சொல்கிறேன்னா அப்படி இல்லை, இதை என்ன காரணத்தின் அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னு. இங்கிலீஷ் இந்து பத்திரிகையில் ஒரு தலையங்கம் வந்திருக்கு. அந்த தலையங்கத்தில் சில கேள்விகள் எழுப்பியிருக்கிறாங்க. இது நான் சொல்லலை, இந்து பத்திரிகை தலையங்கத்தில் வந்த கேள்வி அதை நான் கேட்குறேன். இதுக்கு அவங்க வந்து இதை பரப்புறவர்கள் அதுக்கு வந்து பதில் சொல்லட்டும். ஒன்று வந்து ஜூலை 9ஆம் தேதி திருப்பதி கோயில் லட்டை வந்து சாம்பிள் எடுத்து லேபுக்கு வந்து அனுப்புகிறாங்க. லேபுக்கு எங்கே அனுப்புகிறாங்க? குஜராத்தில் இருக்க லேபுக்கு அனுப்புகிறாங்க. குஜராத்தில் சென்டர் ஃபார் அனாலிசிஸ் அண்ட் லேர்னிங் இன் லைஃப் ஸ்டாக் அண்ட் ஃபுட் சிஏஎல்எஃப் அப்படின்னு ஒரு லேபுக்கு வந்து குஜராத்துக்கு அனுப்புகிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட லேபு வந்து நம்பகமான ஒரு லேபு வந்து காசியாபாத்தில் வந்து இருக்குது. ஆனால் இவங்க குஜராத்துக்கு அனுப்புகிறாங்க. 9ஆம் தேதி ஜூலை போனது. ஜூலை 16ல் ரிப்போர்ட் வந்துடுச்சு. ஜூலை 16 ரிப்போர்ட் வந்துடுச்சு. ஜூலை 16 வந்த ரிப்போர்ட்டு ஏன் வெளியிடப்படலை அப்படின்றதுக்கு என்ன பதில்ன்றது தெரியலை. ஜூலை 29 திருப்பதி கோயில் தேவஸ்தானத்தோட செயல் அலுவலர் இஓ வந்து ஏஆர் டைரியை வந்து நாங்கள் பிளாக் லிஸ்ட்டில் வச்சிட்டோம் அப்படின்னு அவர் அறிவிக்கிறார். அன்னைக்கு இந்த பிஜேபி பேசலை, ஆர்எஸ்எஸ் பேசலை, சங் பரிவார் பேசலை, சந்திரபாபு நாயுடு பேசலை, ஏன் பேசலை? இப்போ ஜூலை மாதமே இவ்வளவு செய்தி வந்துடுது, ஆனால் அது பெருசுப்படுத்தப்படாமல் அப்படியே விட்டுட்டு சந்திரபாபு நாயுடு இந்த எலெக்ஷன் டயத்தில் இந்த பிரச்சனையை வந்து அறிவிக்கிறார். அப்போ என்ன நோக்கம் அப்படின்னு ஹிந்து பத்திரிகை கேட்டிருக்கு, பதில் சொல். அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வர ஏன் செய்யலை எல்லாருக்கும் தெரியும்ல. ரெண்டாவது விஷயம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நேஷனல் ஃபுட் லேப் வந்து காசியாபாத்தில் இருக்குது. ஒரு ஃபைனலாக ஆத்தன்டிக்கேட்டாக ஒரு வெரிஃபை பண்ணோம்னா அங்கே தான் பண்ணணும். இன்றைக்கு வரை நேஷனல் ஃபுட் லேப் என்ன ரிப்போர்ட்டு அப்படின்றது தெரியல. அடுத்து ஏஆர் டெய்ரி திண்டுக்கல்ல இருந்தால், திண்டுக்கல்ல உள்ள ஒரு பால் நெய் தயாரிப்பு நிறுவனத்தில் இருந்தால் இது வந்து நெய் வந்து கலப்படம் நெய் வந்து போச்சு. அதில் தான் வந்து விலங்கு கொழுப்பு மீன் எண்ணெயெல்லாம் கலந்துருக்கதா வந்து இவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க
அந்த நிறுவனம் வந்து அதை சுத்தமாக மறுத்துருக்குறாங்க. நாங்கள் குவாலிட்டி டெஸ்ட் பண்ணி தான் அனுப்புவோம், அதே போல் கோயிலையும் குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை நடத்துபவர்கள் வந்து அவர்கள் இஸ்லாமியர்கள் கிடையாது, அவர்களும் இந்துக்கள் தான். அவங்க பேர் வந்து ராஜசேகரன் ஒருத்தர், அவர் மேனேஜிங் டைரக்டரி டைரக்டர் மேனேஜிங் டைரக்டர் ராஜசேகரன், சூரிய பிரபா அவங்க இன்னொரு டைரக்டர், சிறீனிவாசன் இன்னொரு டைரக்டர். இவங்க மூணு பேர் என்ன முஸ்லீமா, இந்துக்களால் இந்து கோயிலுக்கு அனுப்பப்பட்டு இந்துக்களால் பரிசோதனை செய்யப்பட்டு வர்ற பிரச்சனையில் முஸ்லீம் கிறிஸ்டின் இழுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ ஏஆர் டைரி வந்து மறுத்துருக்குறாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இங்கேருந்து உங்களுக்கு நெய் போகுது, எப்படி திருப்பதி லட்டு வந்து தயாரிக்கிறாங்க? திருப்பதி கோயில் சமையல் அறை வந்து இருக்குது, கோயில் சமையல் அறையில் வந்து திருப்பதி தேவஸ்தானம் போர்டு வெப்சைட்லேயே நீங்கள் பாருங்கள், 980 பேர் அந்த சமையல் அறையில் 24 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அதில் 620 பேர் வைஷ்ணவ பிராமணர், மீதி ஒரு 360 பேர் வந்து அதை எடுத்துகிட்டு போகிறது, சுத்தம் பண்ணுறது, இது மாதிரி வேலைகளை வந்து பார்க்குறாங்க. லட்டு தயாரிக்கிற வேலை முழுக்க முழுக்க பார்ப்பனர்கள் பிராமணர்கள் மட்டும்தான் செய்கிறாங்க. என்னைக்கிருந்து பண்ணுறாங்க? 1715 பண்ணுறாங்க, 300 வருஷமாக செய்கிறது. உங்களுக்கு வந்து ஒன்று கலப்படமாக வந்தால் தெரியுமா தெரியாதா சொல்லுங்கள். அங்கே வந்து சமையல் அறைக்கு வந்து வர்ற பொருளை வந்து அவங்க செக் பண்ணி கலப்படம் இருக்கா இல்லையா, அந்த ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வர்ற வண்டி ஒரு லாரியில் போதுன்னு வைங்க, அப்படி அது சரியாக இருந்தால் தான் உள்ளே எடுப்பாங்க, இல்லைன்னா திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் அங்கே செக் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் அங்கே வந்து வச்சுருக்குறீங்க, வச்சுருந்தா அப்போ அங்கே உள்ள அந்த இன்சார்ஜ், அவர் கோயில் சமையல் அறைக்கு இன்சார்ஜ், தயாரிக்கிறவங்க பார்ப்பனர்கள், அந்த இன்சார்ஜ் என்ன பண்ணார்? ஏன் அவரை பற்றி இதுவரை பேச மாட்டீங்க? 620 பார்ப்பனர்கள் வந்து அவங்க தான் லட்டு தயாரிக்கிறாங்க, 300 வருஷமாக பரம்பரையாக தயாரிக்கிறாங்கன்னா கலப்படம் அவங்களுக்கு தெரியாமல் நடக்குமா சொல்லுங்கள். அப்போ அவங்களும் கலப்பட நிறுவனத்துக்கும் தொடர்பு இருக்கா? அவங்க பேரை என் வெளியே சொல்ல மாட்டீங்க, மற்றவங்க பேரெல்லாம் சீஃப் மினிஸ்டருக்கு எப்படிங்க அது தெரியும்? ஜெகன்மோகன் ரெட்டி சீஃப் மினிஸ்டருக்கு இங்கே லட்டில் என்ன வருது, அந்த அந்த நெய்யில் என்னென்ன போட்டிருக்கான், இதெல்லாம் சீஃப் மினிஸ்டர் பார்ப்பாரா சொல்லுங்கள். எங்கேயாவது அதை வந்து நடக்குமா? இப்போ அயோத்தி கோயிலில் இந்த பிரசாதம் கொடுத்தோன்னா அயோத்தி கோயிலில் செக் பண்ணாமல் எது கொடுத்த? இன்றைக்கி சொல்கிறாங்க அயோத்தி கோயிலில் இந்த பிரசாதம் கொடுக்கப்பட்டு செக் பண்ணமுன்னே, அப்போ எல்லா இடத்துலையும் கரப்ஷன். அதாவது இப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னா, இது மதம் தொடர்பான விஷயம் கிடையாது, பிசினஸ் தொடர்பான விஷயம். ஒரு நாளைக்கு 500 கோடி 1000 கோடி லட்டில் மட்டும் லாபம் வருது அப்படின்னா, இன்னும் ஏகப்பட்ட கான்ட்ராக்ட் அது வந்து கொடுக்குறாங்க, ஒரு நாளைக்கு 1000 கோடி புழங்குகிற ஒரு மத நிறுவனமாக திருப்பதி கோயில் வந்து இருக்குது. அப்போ அதில் பல பேர் கான்ட்ராக்ட் எடுக்கிறது, லஞ்சம் கொடுக்கறது, இது எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்து நடக்குது சரிங்களா. அதை அதில் வர்ற ஒரு பிரச்சனை தான் கலப்படமான விஷயங்களாக வந்து, ஏதாலும் கலப்படம் இருந்தால் இருக்கக்கூடும், இதுவரை அது 100% உறுதி செய்யப்படவில்லை. தேர்தலுக்காக பேசிட்டு அப்புறம் விட்டுறாங்களான்னு தெரியல. அப்போ அது உறுதி செய்யப்படாத ஒரு விஷயத்தை இப்படி இது பண்ணுறாங்க, அதில் குறிப்பிட யாரை பொறுப்பாக்கணுமோ, நீ 100 பேர் கொடுக்கலாம், நீ தானே டெண்டர் விடுற, 100 பேர் கொடுக்குறத நீ தானே செக் பண்ணி எடுக்கிற. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோயில் சிலை வந்து காணாமல் போச்சு காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி பிஜேபி தொடர்ந்து ஒரு பிரச்சாரத்தை வந்து கோயிலை விட்டு வெளியேறணும், இந்த ஜக்கி கும்பல் மாதிரி ஒரு டீமெல்லாம் சேர்ந்துட்டு எல்லாம் வந்து பண்ணாங்க, கோயிலை விட்டு அரசாங்கம் வெளியேறணும், கச்சாரன்ஸ் வெளியேறணும்னு. அதுக்கு முக்கியமாக அவங்க வச்சது வந்து இந்த பொன்மணிகள்னு ஒரு ஆள் இருந்தார்ல, இவங்க எல்லாம் வந்து கோயில் சிலை வந்து திருட்டு போயிடுச்சு, இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும்போது திருட்டு போயிடுச்சு அப்படின்னு நான் கேட்குறேன். கோயில் சிலை அமைச்சர் டெய்லி வந்து பார்க்க மாட்டார், ஒரு ஈவோ இருந்தார்னா, ஒரு ஈவோ தஞ்சாவூரில் இருந்தார்னா பக்கத்தில் உள்ள ஒரு கோயிலெலாம் டெய்லி வந்து அவர் பார்க்க மாட்டார். ஆனால் டெய்லி அதை தொட்டு பூஜை செய்யக்கூடியவர்கள் பார்ப்பன அர்ச்சனர்கள் தான். கோயில் சிலை காணாமல் போனால் மறுநாளே அவனுக்கு வந்து தெரிஞ்சிடும், அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இதுவரை எங்கேயாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா சொல்லுங்கள். அப்போ கேஸில் அக்யூஸ்டாக கொண்டு வர வேண்டியது யார்? பொன்வாணிக்க வழி என்ன பண்ணார்? எவனோ கொண்டு வர, இவனுக்கு முழுக்க முழுக்க இந்த குற்றத்தில் ஒன்று ஈடுபட்டிருக்கணும், அல்லது உடந்தையாக இருந்திருக்கணும், அல்லது சொல்லாமல் மறைச்சிருக்கணும், அதுக்கு பலன்பட்டிருக்கணும், அப்படி தான் அந்த அர்ச்சகர் வெளியே சொல்லாமல் இருப்பார். ஆனால் எங்கேயாவது வந்து அர்ச்சகர்கள் வந்து அப்படி வந்து வெளியில் சொல்லாத அவங்க தான் பிரதான குற்றவாளி அப்படின்னு எங்கேயாவது வந்து இதுவரை வெளியே வந்திருக்கா சொல்லுங்கள். அப்போ எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் உதாரணத்துக்கு வரலாறுலேருந்து இன்றைக்கி வரை எல்லாமே அப்படி தான் கட்டமைக்கிறாங்க. நீங்கள்
இஸ்லாமியர்கள் இந்த நாட்டின் மீது படையெடுத்து வந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆரியர்கள் வருகை புரிந்தார்கள். அவனும் படையெடுத்தானே வந்தான், படையெடுத்தானே வந்தான். அப்போ வார்த்தையை நீங்கள் எப்படி வந்து பார்க்கணும்? விடுதலை புலிகள் ராஜீவ்காந்தியை கொன்றார்கள், சீக்கியர்கள் இந்திராவை கொன்றார்கள், காந்தியை கோச்சையை கொன்றார், ஆர்எஸ்எஸ் காரர்களோ இந்து மகாசாவகாரர்களோ கொன்றதாக எங்கேயும் இல்லை இல்லை. ஆ, சுட்டு கொல்லப்பட்டார், கோச்சே கொண்டார், கோச்சே என்ற பார்ப்பனர் கொண்டார்ன்னு கூட வராது, கோச்சே இந்த இந்து கொண்டார்ன்ற கூட வராது, அவர் எந்த அமைப்பை சேர்ந்தவர்னு வராது. அப்போ எப்படி கட்டமைக்கிறாங்க பாருங்க, வரலாறு வார்த்தைகளின் வழியாக எப்படி வந்து கட்டமைக்கிறாங்க. ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ வலிமை உண்டு. இப்போ கே கே நகர்ன்றது கலைஞர் கருணாநிதி நகர் தானே, யாராலும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோமா? அப்போ கலைஞர் பார்ப்பனியத்துக்கு எதிரியாக இருந்ததுனால இப்படி ஒன்றை கட்டமைச்சு கே கே நேர் கே கே நேர் அர்த்தம் தெரியாமல் பல பேர் சொல்லிகிட்டு இருக்கான். அப்படி தான் அது வந்து போயிட்டுருக்கு. சென்னையில் வந்து அண்ணா சாலைக்கு மவுண்ட் ரோடு தான் இன்னும் வந்து பேர் வச்சு சொல்கிறான். தினமலர் பத்திரிக்கை பெரியார் பேருந்து நிலையம் எழுதுறது கிடையாது, அப்படி தானே இருக்காங்க. மத்திய பேருந்து நிலையன்னு மதுரை பேருந்து நிலையத்தை எழுதுறது. இப்போ எப்படியான ஒரு அரசியலை இங்கு வார்த்தைகள் வரலாறு வழியாக கட்டமைக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்க்கணும். அப்படி தான் இந்த பிரச்சனையும் வந்து போகுது. யார் இதுக்கு பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டியவர்களோ அவர்கள் குற்றவாளி கிடையாது, அவர்களே சீனுக்கே வந்து கொண்டு வர மாட்டுறாங்க. சரிங்களா, இந்துக்கள் நிறுவனத்திலேருந்து அனுப்பப்பட்டது, இந்து பார்ப்பனர்கள் வந்து அதுவும் வைஷ்ணவ பார்ப்பனர்கள் தான் அதுக்கு பொறுப்பு. இவர் ரெண்டு பேர் தான் குற்றவாளின்னு விசாரணையில் வந்து நிற்கணுமோ ஒழிய சீஃப் மினிஸ்டரை கொண்டு வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து இப்போ எல்லா பிரச்சனையும் மோடியை பொறுப்பாக்கலாமா? மோடி ஆட்சியில் தான் இது நடந்திருக்கு, மோடி பிரதமர்ன்ற பொறுப்பில் அதை கண்காணிக்கணும்ல, கொண்டு வரலாமா மோடிய? அதாவது அதில் மோகன்ஜி என்ன சொல்கிறாரு அப்படின்றது, ஜீன்னா என்னன்னு எனக்கு வந்து தெரியல, அது ஏதோ வார்த்தை பயன்படுத்தி எதுக்கு ஜீன்ற சத்திரியர்னா என்ன? விஸ்வாமித்ரர் வந்து இங்கே விஸ்வாமித்ரனா ஒரு பரசுராமர், பரசுராமர் வந்து சத்தியர்கள் எல்லாம் அழிச்சிட்டார் சவுத்துலன்னு சொன்னாங்க. இவர் எப்படி இங்கே வந்தார், நார்த்துலேருந்து இங்கே வந்துட்டாரன்னு தெரியலை. பழனி கோயில் பஞ்சாமிரதத்தில் வந்து ஆன்மைக்குறவை ஏற்படுத்தும் மாத்திரைகள், கருத்தடையை ஏற்படுத்தும் மாத்திரைகளை இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்த கலந்துருக்கிறாங்க அப்படின்னு அவர் ஒரு செய்தியை வந்து சொல்கிறார். இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வந்து வேலை செய்கிறவங்க சுற்றி இருப்பவங்க சொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். எப்போ சொன்னாங்க, சொன்ன ஒரு பேர் என்ன, எப்போ இது நடந்துச்சு, நீங்கள் இதை பார்த்தாலே ஒரு அருவறுப்பான ஒரு செய்தி. சரிங்களா, இப்படி யாராலும் எங்கேயாலும் வந்து பண்ணுவாங்களா? ஆனால் அதை வந்து இப்படி ஒரு வதந்தி அப்படி கிளப்பி விட்டு இப்படி செய்கிறதுன்றது வந்து தமிழ்நாட்டில் அவங்க ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய மாநிலம், மத கலவரம்லாம் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் இப்படி செய்திகளை பரப்பி ஒரு மத கலவரத்தை உண்டாக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் அவர் வந்து இந்த அளவு செய்கிறாரு. அதனால் இது போகிற போக்கில் அரசாங்கம் வந்து விடக்கூடாது. என்எஸ்சியே குண்டர் சட்டம் ரெண்டில் ஒன்று போட்டு அவன் குண்டர் சட்டம் தான் போடணும். ஏங்க நீங்கள் இந்த செய்தி இப்படி வளர்ந்து இப்படி போச்சுன்னு வைங்க, என்னாகும் சொல்லுங்கள், என்னாகணும்? இதில் ஆயிரக்கணக்கான பேர் வந்து மதக்கலவரம் சண்டைன்னு வெட்டிட்டு சாவான், தலைமுறை தலைமுறையாக அது பிரச்சனையாக வந்து மாறும். இப்போது ஒரு விசச்செடி மாதிரி இருக்கக்கூடிய இவன் பேர் என்ன, இவன் பேர் மோகன்ஜின்றவன், ஆ அவனை மாதிரி ஆள்லாம் வெளியவே விடக்கூடாது, உள்ளே தான் வச்சுருக்கணும். சரிங்களா, ஆமாம், அவன் அவன் அந்த வந்ததுலேருந்து என்ன பேசிகிட்டு இருக்கான் பாருங்கள், படம் எடுத்ததுலேருந்து ஆணவ படுகொலை வந்து நியாயப்படுத்துறதுலேருந்து எல்லாம் அந்த சமுதாயத்துக்கு தேவையில்லாத விச கருத்துக்களை விச செடியை வந்து நடுவதற்கான வேலையை டைரக்டர்ன்ற பேரில் இவன் பண்ணிகிட்ருக்கான். இப்போ இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் வந்து நீங்கள் வந்து வெளியில் சுதந்திரமாக விட்டால் சமுதாயம் மொத்தமாக சீரழிஞ்சு போகும், தமிழ்நாட்டின் அமைதி சமூக நல்லிணக்கம் சீர்குலையும், பொது அமைதி வந்து சீர்குலையும், தமிழ்நாட்டோட வளர்ச்சி பெண்ணுக்களுக்குப்படும். இன்றைக்கி நம்ம பிள்ளையெல்லாம் படித்து அமெரிக்கா எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க, இது போட்டு பின்னாடி காவி துணியை நெத்தியில் கட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ரோட்டில் போய் தகராறு பண்ணிக்கிட்டு வெட்டி குத்தி ஜெயிலுக்கு போகிறது அப்படின்னு நம்ம பிள்ளை இருக்கணுமா? அப்படி தான் பிள்ளையை இருக்கணும். நம்ம பிள்ளைன்னா மோகன்ஜி மாதிரி ஆளுகளை இவனை வந்து வளர விடலாம், என்ன வேணாலும் அவனை பேச விடலாம். இல்லை நம்ம பிள்ளையை படித்து ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல நபராக வந்து நல்ல குடிமகனாக வந்து இருக்கணும் அப்படின்னா இவனை மாதிரி ஆளெலாம் வந்து விடக்கூடாது. அதனால் தமிழ்நாடு அரசு இது போகிற போக்கில் வந்து விடக்கூடாது. இதில் வந்து யார் சொன்னான்னு போலீஸை கஸ்டடி எடுத்து விசாரித்து இதுக்கு பின்னணி என்ன, இவனை பேச வச்சது யார், இதுக்கு பின்னாடி சதி இருக்கா, தமிழ்நாட்டில் மத கலவரத்தை உண்டாக்குற நோக்கம் இருக்கா, எல்லா விஷயத்தையும் எடுத்து வந்து இவனை குண்டாசில் கண்டிப்பாக வந்து போடணும். அப்படி போட்டால் தான் மற்றவங்க வந்து பேச மாட்டாங்க. மற்ற யாராரோ யாராவது மேலேயெல்லாம் குண்டாசு வந்து
போடுறாங்க, குணமாறு மேலே ஏன் போட மாட்டாங்க அப்படின்றத நம்ம கேள்வி. அதனால் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு இதில் கடுமையாக வந்து நடவடிக்கை எடுக்கணும். அதனால் வந்து அந்த மோகன்றவன் வந்து மோகன்ஜின்றன்னு வெளியிடக்கூடாது. ரெண்டாவது விஷயம், இப்போ இந்த பிரச்சனை திருப்பதி லட்டு கோயில் பிரச்சனையில் அதில் கலப்படம் பண்ணிட்டாங்க அப்படின்றது, ஏதோ பொருளை கலந்துட்டாங்க அப்படின்னா ஒரு கலப்படம் சார்ந்த பிரச்சனை. இப்போ ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு பொருளில் வந்து கலப்படம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வருதுன்னா கலப்படத்துக்கான நடவடிக்கை தான் நீங்கள் எதுக்கணும். கலப்படத்துக்கு மதத்துக்கு என்ன தொடரும்? கலப்பம் மதத்துக்கு ஒன்றும் இல்லை, சரிங்களா? அவன் வந்து ஒருவேளை அப்படி இருந்தாலும் கூட வந்து அது வெறுமனே பிஸ்னஸ் தான், பிஸ்னஸுக்காக செய்யக்கூட்ட ஒரு நடவடிக்கை தான், மதத்துக்கு அதுக்கு எந்த தொடர்பும் இல்லை. இதுக்கு எதுக்கு அவர் பவன் கல்யாணம் 11 உண்ணாவிரம் இருக்கிறார்? கலப்படம் எவன் பண்ணான்னா அவனை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போட முடியாதுன்னு அதான் கேட்குறேன். இந்த கலப்படத்துக்கும் நீ வந்து தீட்டு கழிக்கிற மாதிரி வந்து எதனா சம்ப்ரோசன தூய்மை சடங்கு அவர் வந்து செய்கிறாங்க. இந்த அதான் நம்ம நாட்டை பார்த்தா சிரிப்பானா சிரிக்க மாட்டான்னு சொல்லுங்கள். ஏண்டா அனுப்பினவன் இந்து, அங்கே வந்து வாங்கி எல்லாம் பண்ணுறவன் நீ பார்ப்பன இந்து, உங்கள் ரெண்டு பேருக்கு உள்ள பிரச்சனைக்கு எங்கே போய் நீ வந்து தூய்மை சடங்கு செய்கிற? நீ உனக்கு பிடிச்ச அவனை உள்ள போட்டால் தானே அடுத்து பண்ண மாட்டான். இப்போ அவங்க என்னென்னா இப்போ எதுக்கு அதை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா வந்து, ஏன்னா அவன் அதில் அந்த கூட்டத்தில் தான் 620 வைஷ்ணவ பிராமணர்களால் சமையல் அறைக்கு பொறுப்பு, அந்த கூட்டத்தில் தான் கருப்பாடுகள் இருக்குது. இப்போ பிரச்சனை இது வந்து டெவலப் ஆகி இப்படி போச்சுன்னா அந்த கேள்வி வந்து வரும். ஏன்னா அவங்களும் கவர்மெண்டில் இருந்தவங்க, கவர்மெண்ட்டில் இருந்தவங்க ஜெகன்மோகன் ரெட்டி அப்போ உண்மையில் விசாரித்தா தெரியும் இவன் தான் என்னென்ன கரப்ஷன் என்னென்ன எல்லாம் பண்ணுறான்றது. நாளைக்கு அது பூரா வெளியே வந்துடணுன்னையும் சரி, இது எதுக்கு சிக்கல்? எப்போ எல்லாம் நாங்கள் வந்து சரி பண்ணிட்டோம், நாங்கள் வந்து அதை தூய்மை சடங்கு வந்து நடத்திட்டோம், அதோடு வந்து பிரச்சனை முடிஞ்சு போச்சு, இதை விட்டுருங்கப்பா பெருசாக்காதீங்க, எலெக்ஷனாக அங்கே பிஜேபிக்கு முடிஞ்சு போகும், அதோட இதை விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா இங்கே தோண்ட தோண்ட உள்ளே போனால் வந்து திருப்பதி கோயிலில் என்னென்ன ஊழல் நடந்திருக்கு, பார்ப்பனர்கள் எந்தெந்த வகையில் அது தொடர்பு இருக்கிறாங்க, இதெல்லாம் முழு பணம் கரெக்டாக வருதா போகுதா, கான்ட்ராக்டில் என்ன ஊழல் நடந்திருக்கு, அத்தனை விஷயம் இனி வந்து வெளியே வந்து வரும். இப்போ அதில் ரெண்டு வகையாக பார்க்குறாங்க. ஒன்று வந்து இந்த விஷயங்கள் வர்றதுக்கு இவங்க தடுக்க நினைக்கிறாங்க, ஆனால் பிஜேபி மொத்தமாக அந்த கோயில் எடுத்துடணும் அப்படின்றதுக்கு கோயிலை விட்டு வந்து கவர்மெண்ட் வெளியேறு அப்படின்ற ஒரு மூவ்மெண்ட் தொடர்ச்சியாக இதை வந்து செய்கிறாங்க. அப்படி நடந்தால் அது மிகப்பெரிய ஆபத்தாக வந்து போகும். இப்பயே ஊழல் இருக்குது, இனி வெளியால் பிரைவேட் கையில் போச்சுன்னா என்ன ஆகுன்னு பாருங்கள். அவங்க மொத்தத்தில் முதல்ல பிரைவேட், முதல்ல வெள்ளக்காரர் வர்றதுக்கு முன்னாடி பிரைவேட்லேருந்து நாசமாகி எல்லாம் கோயில் சொத்தை விற்று எல்லாம் பண்ண பிறகு தான் வெள்ளக்காரங்காலத்தில் கமிட்டி போட்டு ஒரு 5000 கமிட்டியில் போட்டு ரொம்ப அநியாயம் நடக்குதுன்னு தான் கோயிலே வந்து எடுக்கிறாங்க, சரிங்களா? அதனால தான் நிர்வாகம் தான் கோயிலை வந்து கவர்மெண்ட் பண்ணணும், பக்தியை வளர்க்குறது கவர்மெண்ட் வேலை கிடையாது, அதை நம்ம பல தடவை வந்து சொல்லியிருக்கிறோம். இப்போ நிர்வாகம் பண்ண வேண்டிய அரசு, அரசு நிர்வாகம் பண்ணால் அதில் சில குறைபாடுகள் இருக்குதுன்னா இருக்குது, ஆனால் அதை சரி செய்யணும். அதே சமயம் அதுக்கு நேர் எதிராக வந்து வேற ஆள்கிட்ட கொடுத்தா இந்த ஜாதிக்காரை வரக்கூடாதுப்பான், பரம்பரை அரங்காவலர்னால் இவன் வரக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாதுன்னா முழுக்க பணம் சம்பாதிக்கிறது தான் பார்ப்பாங்க. இதை விட ஒரு பிஸ்னஸ் சென்டராக வந்து மாறும். இப்போ சிதம்பரம் நடராஜ கோயில் என்ன நடக்குது? கோயில் அரசாங்கம் உண்டியல் வச்சா 3 கோடி வருமானம், தீட்சையில் இருந்தால் 37,000 ரூபா வருமானம். இதில் 37,100 ரூபா இல்லை 100 ரூபா அவங்ககிட்ட மிச்சம் இருக்குது. 37,000 ரூபா எப்படி செலவு பண்ணாங்கன்னு தெரில. இந்த வருமானத்தில் உண்டியல் வைக்கக்கூடாது, ஏன்னா கணக்கு தெரிஞ்சிடும்ல, கணக்கு கவர்மெண்ட் கேட்கக்கூடாது. இப்போ 4,000 ஏக்கரில் வந்து 2,000 ஏக்கர் 3,000 ஏக்கரை காணாம், டீச்சர் யாருக்கு வித்தாங்கன்னு தெரில, கேட்க முடியுமா? கவர்மெண்ட்னா கேட்கலாம்ல, அதிகாரி யாருன்னு பிடிக்கலாம்ல, கவர்மெண்ட் அப்படி எழுதி வைக்க முடியுமா? ஆனால் டீச்சரில் வித்துட்டாங்களே, நாளைக்கு திருப்பதி கோயிலே வித்துருவான் பிரைவேட்டில் போனான். இதான் வந்து நடக்க போகுது. இப்போ மொத்தத்தில் நடப்பது என்பது ஒரு அரசியல் சூழ்ச்சி, அதுக்கு வந்து பலியாக வேண்டியதில்லை. ஒரு அடல்ட்ரி நடந்திருந்தால், அதாவது ஒரு ஏதாவது ஒரு ஃப்ராடு வந்து உணவில் வந்து கலந்து ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து அதுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கணுமே தவிர மதத்துக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அது தொடர்படுதுன்னு தவறு. இதுக்கு போய் வந்து நாங்கள் பூஜை செய்கிறோன்றது வந்து நம்ம நாட்டை வந்து எல்லோரும் கேவலமாக பார்க்குறது, முட்டாள்கள் வாழ்கிற நாடாக பார்க்குறது அப்படின்னு தான் வந்து உலகத்தின் பார்வையில் வரும். அது சரி கிடையாது, இதை மக்கள் புரிஞ்சுக்கணும்.